இன்றைக்கி நம்ம 2-in-1 மாவு தான் ஆட்ட போகிறோம். பணியாரம், தோசை ரெண்டுக்கும் ஒரே மாவு. தோசைக்கும் பணியாரத்துக்கும் ஒரே மாவு ஆட்டி அதிலே ரெண்டும் சுடலாம். 2-in-1 மாவு. தோசைக்கும் பணியாரத்துக்கும் ஒரே மெத்தடில் ஆட்டினா போதும். 3 பங்கு புழுங்கரிசி போடணும். அதாவது 3 பங்குனா 3 கிளாஸ் புழுங்கரிசி. ஒன்று, ரெண்டு, மூணு. 3 கிளாஸ் புழுங்கரிசி போட்டுட்டோம். இனி வந்து 2 கிளாஸ் வந்து பச்சரிசி போட போகிறோம். பச்சரிசி 2 கிளாஸ் போடணும். 1 கிளாஸு, 2 கிளாஸு மொத்தம் வந்து புழுங்கரிசி 3 கிளாஸும் பச்சரிசி 2 கிளாஸும் போட்டிருக்கோம். 3:2 ரேஷியோ. இப்போ வந்து 1 கிளாஸ் வந்து உளுந்து போடணும். 1/3 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடணும். உளுந்து 1 கிளாஸ் போட்டாச்சு, மொத்தம் 6 கிளாஸ். வெந்தயம் 3 ஸ்பூன் போட்டாச்சு. வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து தோசையும் சரி பணியாரமும் சரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். அதுக்காண்டி வெந்தயம் கொஞ்சம் 3 ஸ்பூன் போடுறோம். இப்போ இந்த இதை பூரா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். இல்லாட்டி இந்த அழுக்கு பூரா வந்து ஊற வச்சோன்னா அப்படியே அழுக்கு தண்ணியிலே ஊறி அது பூரா அதுக்குள்ளேயே இறங்கிடும். அதுக்காண்டி இப்போ வந்து கழுவிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியை போட்டு இன்னொரு தடவை ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவணும். பிசைஞ்சு கழுவிட்டு இந்த தண்ணியை கொட்டிடுவோம். இந்த மாதிரி 2 தடவை அலசி கழுவி கொட்டிடணும் தண்ணியை. இப்போ 3வது தடவை என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணியை போட்டு ஊற வைப்போம். ஊற வச்சாச்சு. இது ஒரு மினிமம் 5 மணி நேரம் ஊறணும். 5 மணி நேரம் கழித்து வந்து நம்ம மாவு ஆட்டிடலாம், மாவாட்டி வச்சிடலாம். இது வந்து 2-in-1 மாவு. தோசைக்கும் சரி பணியாரத்துக்கும் சரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே ஊற்றிக்கலாம் எப்பயுமே. மாவு ஆட்டியாச்சு, மாவு பொங்கிருச்சு. 2-in-1 மாவு ரெடி.